நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாயனும் நாமம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கேள்வி பதில் 10 அப்படிங்கிற விடுகையில் உங்களை சந்திக்கையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து சங்கரி ராம் அப்படின்னு சொல்றவங்க புதன் உரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னோட அடகு வைத்த நகையை நான் அணிவது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க எனக்கு கேட்ட நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை. அந்த கேள்வியை இவங்க கேட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா புதன் ஓரை, அதாவது புதன் ஓரையில் கேள்வியை கேட்டிருக்கனால நகைகள் அடகு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. 6 பவுன் இல்லைன்னா 20 பவுன், 26 பவுன், 6 பவுன் இல்லாட்டி 26 பவுன் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இரண்டு நகைகளாக அது இருக்கலாம், இல்லைன்னா 3 நகைகளாக இருக்கலாம். இதை வந்து அவங்க அணிவது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் காரிய வெற்றி அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். ஏன்னா புதன் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போ கணவன் மனைவியிடையே வந்து இவங்களுக்கு வந்து காதல் அன்பு வந்து அதிகமாகும். நகை திரும்பி வருமா பணம் வருமாங்கிறதெல்லாம் இதில் அர்த்தம் கிடையாது. அன்பு பாசமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இதுதான் இதோடைய பலன். நகையை திருப்புறதுக்கு அவங்க இன்னும் நாளாகும், 1.5 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம் அப்படி இருக்கு. அடுத்தது வெங்கடேஷ், வெங்கடேஷ் அப்படின்னு சொல்றவர். இவர் வந்து, சார் எங்கள் வீட்டில் நிறைய தேரை இருக்கு, கிட்டத்தட்ட நிறைய இருக்கு, நாங்கள் என்ன பண்ணணும், எப்படியும் 30 தேரை இருக்கு அப்படிங்கிறது இவருடைய. இவர் வந்து சனி ஓரையிலே இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. சனி ஓரையிலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேட்கப்பட்ட கேள்வி வந்து சிம்ம லக்னமாக வந்து லக்னாதிபதி 10 இருக்கார். அப்போ இவர் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவருடைய நெருங்கிய நண்பர் இல்லைன்னா நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து வாயில் கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். 30 பேர் வந்திருக்காங்க உறவினர்கள் தேரை அப்படின்னு சொல்லும்போது நெருங்கிய உறவினருக்கு மரண கண்டம், புழைக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல. இதுக்கு வந்து இவர் தேரை வந்ததுனால இவர் வந்து வியாழக்கிழமை கோயில்களுக்கு சென்று வரலாம், இல்லாட்டா சனிக்கிழமை கோயில் குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை வைக்கலாம், நடக்க இருக்கும் விபத்து தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இதோடைய அர்த்தம். இது வந்து அசுப கனவு தான் தேரை வர்றது. அப்புறம் செவ்வாய் ஊரையில் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர், என் அண்ணாக்கும் மாமாக்கும் சண்டை வருது, திடீர்னு என் அண்ணன் கத்திக்கிட்டே பைத்தியம் மாதிரி அவன் சட்டையை கிழிச்சிருக்கான், அப்புறம் கிரீன் கலர் சட்டை போட்டு நிற்கிறான், கிழிக்கும் நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு கத்திக்கிட்டே கிழிச்சேன், அதுக்கு என்ன மீனிங்? இது வந்து நிதானம் தவறி சில தவறுகள் செய்வதால் துன்பம் வரும், வேலை செய்யும் இடத்திலே பிரச்சனை. அப்போ நிதானமாக வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். நிதானம் தவறி வேலையை விட்டு பிரச்சனையை வெளியூர் சென்று பணம் சம்பாதிக்கிற யோகம் இவருக்கு வருது. வெளியூர் போய் பணம் சம்பாதிக்கணும். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இல்லாட்டி 7 கிலோமீட்டர் வேலைக்காக வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருக்கு ஜாதகருக்கு வருது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ரொம்ப நாளாக வேலை செய்கிற இடத்துல முதலாளி கூட பிரச்சனை பண்ணிட்டு வேறு பக்கம் வேலைக்கு போகிறார். இதுதான் சிம்பிளாக சொல்கிறது. அப்புறம் சூரியன் உரையில் பிரதீபா கேஸ் வெடித்தது போல கனவு கண்டால் என்ன பலன் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையிலே அரசாங்கத்தால் சில போராட்டம் துன்பம், வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது, அப்புறம் அரசாங்கத்திலேருந்து பணம் வர வேண்டியிருக்கும் வராது, இப்படி வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணது சிறப்பு. மகாலட்சுமிக்கு மந்திரங்கள் இப்போ ஓம் மகாலட்சுமி சாவித்மகே விஷ்ணு பத்னிசா தீமிகி தன்னோலட்சுமி பிரசோதயாத், இது மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம். இப்போ வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒரு 12 நாள் ஒரு மண்டலம், 48 நாள், 48 நாள் பெண்ணாக இருக்கிறதுனால பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு.
அப்ப இவங்க 24 நாள் இல்லைன்னா ஒரு 12 நாள் 12 24 36 48 12 நாள் வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை பண்ணலாம். இப்ப மகாலட்சுமிக்கு 108 பூ எடுத்து வச்சு அந்த மகாலட்சுமி மந்திரங்களை நம்ம நெட்ல டவுன்லோட் யூடியூப்ல பார்த்தா மகாலட்சுமி மந்திரம் வரும். இல்லைன்னா நீங்க அதை எழுதி மகாலட்சுமியுடைய மந்திரம் 108 போற்றி அப்படின்னு இருக்கிறது. இதோட லட்சுமி சகஸ்வர நாமம் போட்டு தொடர்ந்து குங்குமத்தில் மகாலட்சுமி படம் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா 12 நாளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அரசு வேலை கிடைக்கலாம், பணம் வரக்கூடிய பணம், வராமல் இருக்கிற பணம் வரலாம். இந்த மாதிரி சுப காரியங்களை அசுபத்தை சுபமாக மாற்றுறதுக்கான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது அருண் ஆதி அப்படிங்கிற ஒரு 3/6/2020 ஆறு மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு கனவு கண்டிருக்கார். அம்மா கனவுல அம்மாவின் சித்தி கனவிலே வந்து பச்சரிசி பருப்பு போட்டு சாப்பாடு செய்ய சொல்றாங்க. ஆனா நான் அரிசி பருப்பு எடுத்து வச்சு சித்தி கிட்ட என்ன ரெண்டு பேர் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 3ஆம் தேதி அப்படிங்கிறது குரு நாள். 3ஆம் தேதிங்கிறது 3 அப்படிங்கிறது ஒரு குருவுடைய எண். இன்னொன்னு 3ஆம் தேதி அப்படிங்கும்போது இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சுக்கர உரையில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இவங்க இறந்துட்டாங்க அவங்க சித்தி அப்படின்னா அவங்க வந்து மேலோகம் போகலை அப்படின்னு அர்த்தம். அப்படியே உயிரோடு அம்மாவின் சித்தி அப்படிங்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னா கரவுல வருவாங்க. இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்னாலும் இவங்க ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும். புதன்கிழமையே சுக்கர உரையில் வர்றதுனால ஏகாதசி ஏகாதசிக்கு விரதம் இருப்பது சிறப்பு. ஏன்னா இந்த விரதத்தை கேட்டிருக்கிறது பெருமாள். ஏகாதசி ஒரு 4 ஏகாதசி இல்லாட்டி ஒரு 5 ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் 2 லேடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 2 லேடிஸ் வந்து வரது வந்து சிறப்பு தான். ஒருத்தங்க வராமல் 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு துணைக்கு யாரோ வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு பழுப்பு கலர் சாரி போட்ட ஒரு அம்மாவும் ஆரஞ்சு பச்சையும் போட்ட ஒரு அம்மாவும் வந்த மாதிரி தெரியுது. இவங்க ஏகாதசிக்கு விரதம் வந்து கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் இப்போ கோயில் இல்லை, கோயில் இருந்தால் சாப்பாடு செஞ்சு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா கோயில் திறந்தோடனே ஒரு துர்க்கைக்கு ஒரு 7 ஜாக்கெட் பிட்டு வளையல் குங்குமம் இதெல்லாம் கொண்டு போய் 7 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்தஸ்து மரியாதை எல்லாம் உயரும். இதில் பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. அவங்க வந்து உங்கள்கிட்ட உரிமையாக ஏதோ கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் நம்மளுடைய விதி. இதுக்காக இதை பார்த்து கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.